உள்ள இருக்கிற சால்வேஷனை அதை முழுமை அடைய வச்சு அதனுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே உலகம் பார்க்கத்தக்கதாக நீ கேரி அவுட் பண்ணி வெளியே கொண்டு வந்தினா உன் ரட்சிப்பு நிறைய ஆரம்பிக்கிறது. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் எல்லாருக்கும் நான் எழுதி கொடுக்குறேன். நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு என் பேரையே சொல்லலாம். நீங்கள் நான் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் பரலோகத்து கட்டாயம் வந்துடுவீங்க. ஒருவேளை உங்களை நிப்பாட்டிட்டாங்கன்னா என் பேரை சொல்லுங்க. நான் என்ன கூப்பிட்டு கேட்டால் நான் பவுல் பேரை சொல்லுவேன். நீ தானே சொன்னேன் நித்திய ரட்சிப்புன்னு. ஆமாம், பவுல் என்ன சொல்லுவான், எஸ் நேர் பேர சொல்லுவேன். நான் ஒழுங்காக தானே போயிட்டு இருந்தேன், நீங்க தானே தமஸ்க்கு நேரத்தில் குறுக்க வந்துட்டு என்னை வந்து கிரேஸ் டீச்சிங் கொண்டு வந்து நீங்க தானே. அதனால நான் நரகத்துக்கு போனேன்னா கட்டாயம் பவுலை கூட்டிகிட்டு தான் போவேன். பவுல் நரகத்துக்கு வந்தார்னா கட்டாயம் ஏசு நரகத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்காங்களேன், பிதா நரகத்துக்கு வந்துடுவார். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குறவர் இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால், ஒருவன் கிரியை செய்யாமல் கிரியையே செய்யாமல் அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டார். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில், கிரியையே செய்யாம ஒருத்தர் நீதிமான் ஆக்குற அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதி. ஆமாம், அவனை ரட்சிக்கும். அதெல்லாம் இயேசுநாதர் சொன்னாங்க. தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னார், அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. அப்ப கிரியைன்னு ஒண்ணு புதிய ஏற்பாட்டில் இருக்குனாலே அது விசுவாசிக்கிறது தான். எதை விசுவாசிப்பது? என் கிரியைகள் எல்லாம் இயேசு சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார் என்பதை விசுவாசிப்பது. அதனாலதான் நாங்கள் பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும் துடிக்கிறதே இல்லை. ஏன்னா பரலோகம் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. The kingdom of heaven has started. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. இப்ப பவுல் சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரட்சிப்பை வந்து கடைசி வரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லலை. ஏன்னா கடைசி வரை காப்பாற்றுறது நீ இல்லை, அவருன்னு முத அதிகாரத்தில் எழுதுறாரு. 1 Kings 5 வாசிங்க. உங்களின் நற்கிரியை துவங்கினவர் எத்தனை வசனம்? 5 வாசிங்க. உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியை துவங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய அதை இயேசு கிறிஸ்துவின் தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுது, உங்களை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் சொன்னாரா? என்ன சொல்றாரு? உங்களில் நற்கிரியை தொடங்கிட்டார் இல்லையா, தொடங்கினவர் முடிப்பாரியா? அதனால உங்களை நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு ஜெபம் வர மாட்டேன்தியா? உங்களை நினைச்சாலே எனக்கு ஸ்தோத்திரம் தான். ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கண்ணீரோடு, ஏன்னா என் ஜபத்தில் அவன் எப்படியாச்சும் உள்ள கொண்டு வந்துருங்க, அவனை தொடங்கினவர் உள்ள கொண்டு வருவாரு. அதனால ஆத்துமாக்கள் நினைக்கிறப்பெல்லாம் ஸ்தோத்திரம் தான் சொல்லணுமா? ஆண்டவரே செல்வத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை நீங்க தொடங்கினீங்க, அவரை கொண்டு வந்து சேர்ப்பீங்க. நியூ கவனன் சர்ச் பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். உலகமெங்கில் எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காய், எங்களோட கனெக்ட் ஆகியிருக்கிற பிள்ளைகளுக்காக, இந்த ஊழியத்திலே தங்கள் கைகளை இணைத்திருக்கிற சப்போர்ட்டர்ஸ்க்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவரிடத்தில் நற்கிரியை துவங்கின தேவன் முற்று முடிய நடத்தி வருவீர். அப்ப ரட்சிப்பை கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கிறது உங்க வேலை, ஏ வேலை கிடையாது, அது தேவனுடைய வேலை. இப்ப ஏன் வேலை, ஏன் வேலை அப்படின்னு நீங்க ஒன்னு சொல்றாரு பவுல், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் அப்படின்றார். ஒர்க் அவுட் ஃபார் யுவர், ஒர்க் அவுட் ஃபார் யுவர் சால்வே, ஃபார் யுவர் சால்வேஷன் சொல்லலை, ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன்றார். உன் சால்வேஷனுக்காக ரட்சிப்புக்காக வேலை பாருன்னு சொல்லலை, உன் ரட்சிப்பை வேலை பார்க்க விடு, அல்ல ரட்சிப்புக்கு ரட்சிப்பை வேலை பாரு. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க,
இந்த ரட்சிப்பு என்ன செய்யணும்னா நிறைவேற வேண்டும். நிறைவேறதுனா ஓடி அடைவது அல்ல, நிறைவேறுவது என்றால் அதற்கு வந்து கிரீக் வேர்டு என்ன வேர்டு இருக்குன்னா அந்த வசனத்தை வாசிங்க, பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறேன். நிறைவேற கே ஏ அதாவது கிரீக்ல வேற கட்டர் கட்ஸோ மஹி. நல்லதானே பேசிட்டு இருந்தீங்களா? கிரீக் வேர்டு, அதுக்கு அர்த்தம் என்னன்னா அக்கம்ப்ளிஷ், அதை வந்து நிறைவேற்று, ஒரு மிஷனை அக்கம்ப்ளிஷ் பண்ண, அதாவது கம்ப்ளீட். இன்னொரு மீனிங், இன்னொரு மீனிங் அதாவது கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்லி, இன்னொரு மீனிங் ஃபுல்ஃபில். எனக்கு பிடிச்ச இன்னொரு மீனிங் என்னென்னா கேரி அவுட், கேரி அவுட் யுவர் சால்வேஷன். உள்ளே இருக்கிற சால்வேஷனை அதை முழுமை அடைய வச்சு அதனுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே உலகம் பார்க்கத்தக்கதாக நீ கேரி அவுட் பண்ணி வெளியே கொண்டு வந்தினா உன் ரட்சிப்பு நிறைவே ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுவோம்.